அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த பொன்னான வேளையிலே உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வந்ததே லேட்டு, இதில் சொற்பொழிவு வேற. அண்ணா, நீங்கள் கோவப்பட்டு எதை தூக்கி அடித்தாலும் உங்கள் மொபைல் தான் உடையும், சரியா? அப்படின்னு வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் பிரசாந்த், வெல்கம் டு கேஎம் ஸ்குவாட். நம்மளே ஸ்குவாடுங்கிறோம், ஏன் நம்மளை கலாய்க்க போகிறான்னு தெரில. ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மிஸ்டியான விஷயத்தை தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ்டி விஷயம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல சந்திரன் வந்து பூமிக்கு மிக அருகில் வந்து சூரியனை மறைச்சிட்டு போகுது. ஒரு 5 செகண்ட் மறைச்சிட்டு போகுது. அந்த 5 செகண்ட்ல பூமியை இருட்டாயிருது பாருங்களேன். உருட்டுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அட, யார் இந்த டெக்னாலஜி டெக்கரேஷன் பண்றீங்க? அவங்க அம்மாவோட ரியாக்ஷன் பாருங்களேன். இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றை பிறட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். இவெல்லாம் பிறவி எடுத்ததே பிறவி பைத்தியமா தெரியறதுக்கு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் நார்மலாவே பேசுறேன். இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் ஒரு முக்கியமான ஒரு கதை வச்சிருக்கேங்க. கண்டிப்பா வீடியோ முழுசா பாருங்க. இந்த மாதிரி ஆபீஸ்ல ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. ஐ லவ் யூ சொல்றாங்க, என்ன சொல்றது? பையனுக்கு 2 செட் பூரி சொல்லுங்க. என்ன தைரியம் பத்தியில அந்த பொண்ணுக்கு? அவ்வளவு பெரிய தைரிய தக்லைஃப் பண்ணீங்க. உங்க அம்மாட்டே சொல்லுகிறீங்க, எப்படி டெவலப் ஆகிறானு பாருங்க. ஆபீஸ்ல ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஆமாமா, என்கிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். எனக்கும் பிடிச்சிருக்கு, ஓகே சொல்லிடவா? என்ன ஒரு பக்கத்துல திருச்சிமா? சொல்லிட்டா? ஓகே சரிமா. அப்ப இவ்வளவு நாள் நம்மளுக்கு ஊர்லதான் ஏதோ பிரச்சனை இருந்து போல இருக்கு. தம்பி, நாடா தம்பி, உடரா உண்டிய திருச்சிக்கு போட்டோம். இனிமே எந்த சொந்த ஊரு திருச்சி. எந்த ஃபேவரட் பிளேஸ் மலைக்கோட்டை. எந்த ஃபேவரட் மூவியும் மலைக்கோட்டை. திருச்சிமா சொல்லிடுமா? அடே, 90s kids பேர பசங்களா, தயவு செஞ்சு ஊரை மாத்திருக்கடா. திருச்சியில போயிட்டு நீ ஊருகா வித்தாலும் பரவாயில்ல, ஊரை மாத்திரு, அப்பதான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், சரியா? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா போயிடணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். யார் அந்த பொண்ணு நல்லா இருக்கே உனக்கு வந்த சோதனையை பார்த்தாயா? கொடிது கொடிது, வறுமை கொடிது, அதனினும் கொடிது. இந்த மாதிரி பயல்கள்லாம் உள்ள விடாத முருகா. வேலை வச்சு சீல் வச்சிருக்க. ஆனா ஒண்ணுடா, நீ வடக்கன்ல ஒரு மாதிரி தினுசான கிறுக்கனா இருக்கடா. என்ன போர்வையை பொட்டலமா மடிச்சு மண்டையில வச்சிருக்கான்? யாரு இந்த அம்மனிங்களா? இந்த அம்மனிய கம்னு சொன்னா கேட்க மாட்டேங்குங்க. சேல்ஸ்மேன் இருந்து புடவை வாடகை வாங்கி போட்டு மாடியில போட்டு வடுக்கு வடுக்குன்னு ஆட்டி தாண்டிட்டு அதை உடுங்கி தான் ஒரு கடைசியா ஒன்று பண்ணிக்கலாம். அம்மனியே எப்படி எப்படி பண்ணிக்கலாம் அம்மனியே, அதுக்கு பேர் என்ன கியூட்டுங்களா? சரி ரைட்டு, நம்ம வந்து அம்மளாவை வந்து கலாய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேங்க, இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு டீல் வச்சுப்போம், சரியா? இப்போ நீங்கள் இன்ஸ்டாவில் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்களே, என்ன யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அப்படியே நான் இனிமேல் உங்களை கலாய்க்க மாட்டேன். டீலா? என் வாழ்வின் கருப்பு தினமது. அதை விடுங்க, நாளைக்கு என்ன இவங்க அக்கப்போறு தாங்க முடியாது. எந்த வைக்க போற திறனாலும் இவங்க தான் இருப்பாங்க. நாளைக்கு சிங்கிள்ஸ் எல்லாம் வீட்டை விட்டு வெளில வந்துடாதீங்க, சரியா? டைட்டா போத்திட்டு படுத்து தூங்கிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. உங்க ஃப்ரெண்டு உங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு ஐபோன் பரிசா கொடுக்குறாங்க. நீங்க ஒரு ஓட்ட போன் கையில வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க?
பை பை டாடா. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. காதல் முதல் பார்வை என்பது இதுதான் என்று நினைக்கிறேன். யோ முக்காடு போட்ட முழு பூமரே, ஏயா கிளாமரா ஒரு பொண்ணு உடனே சைட் அடிக்க கிளம்புறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு இந்த வயசுல ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு ப்ளடி ராஸ்கல். இந்த காதலர் தினத்துக்கு நான் சிங்கிளா இருப்பேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நெவர் எவர் கிவ் அப். நான் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட மறைச்சிட்டேங்க. இந்த காதலர் தினத்துக்கு நான் பயங்கரமான ஒரு பிளான் வச்சுருக்கேங்க. அது எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, ஆனால் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, நம்மளுக்கு லவ் தான் செட் ஆக மாட்டேங்குதுன்னு பொண்ணு பார்க்க போனங்க, அங்க நடந்தது நீங்களே பாருங்க. வணக்கம். ஹாய் ரமேஷ், நீ எங்க மாப்பிள்ள கூட வந்தியா? நான் தான் மாப்பிள. என்னது, நீதான் மாப்பிள்ளையா? ஏன் இரு கூடாதா? சரோஜா, ஏற்கனவே இவரை தெரியுமா உனக்கு? இவரு என் கூட படிச்சவருங்க. என்னது, உன் கூட படிச்சவரா? வயசு 21 சொல்றாரு. 21 ஒத்துக்கிற மனசுலனாலும் தமிழ் மாதங்கள் எத்தனை தம்பி? சித்திரை, வைகாசி, மாசி, ஆடி, ஆடு பெருக்கு. என்னது ஆடு பெருக்கா? வாவ், வாட் எ மேன். மார்கழி, மாசி, தை, பொங்கல், பங்குனி, அமாவாசை, பௌர்ணமி, திருக்கல்யாணம், ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகை. ஓ, தமிழ் மாதங்கள் தீபாவளி பண்டிகை எல்லாம் சேர்த்துட்டாங்களா? இப்ப புதுசா சேர்த்துக்காங்க போல இருக்கு. நம்மளுக்கு தான் ஜென்ரல் நாலேஜ் இல்லாம இருக்கும். இந்த வீடியோ முடிவுல நான் ஒரு கதை சொல்றதா சொல்லியிருந்தேன். இவ்வளவு நாள் என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த கதைய இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட யார்த்து எடுத்தாலும் நான் சொல்லலான் இருக்கேன். சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டு வித்துட்டு இருந்தாங்களாம். அந்த வழியாக சென்ற காக்கா என்ன பண்ணுச்சு, காக்காவுக்கு பயங்கர பசியா பாட்டிகிட்ட கேட்டிருக்கு. இந்த மாதிரி காக்கா கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்குன்னா, வடை கொடுங்க, ஒரு வடை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த பாட்டிக்கு டியூட்டிக்கு டைம் ஆனதுனால இதெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால காக்கா ஒரு திட்டம் திட்டுது, வடையை திருடிட்டு ஒரு மரத்து மேலே போய் உட்காந்துருச்சு. அந்த மரத்து மேலே உட்காந்தோடனே அந்த வழியாக சென்ற ஒரு நரி வந்துருச்சு. அந்த நரி வந்து இந்த வடையை எப்படியாவது இந்த காக்காட்ட வந்து பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரி ஒரு திட்டம் திட்டுது. அந்த திட்டத்தின்படி நரி வந்து என்ன சொல்லுது, காக்காவை ஒரு பாட்டு பாட சொல்லுது. ஏய், இன்னுமா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம், நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்? வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம், பை.